அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மிளகு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க என்னென்ன தேவைன்னு. பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. ஒரு மேஜர் கரண்டி அளவு மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு மேஜர் கரண்டி ஜீரகம், ரெண்டு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான். இதையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதில் என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். மிளகு போட்டிருக்கிறதுனால லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன்னு. ஏன்னா மிளகு தான் அதிகமாக இருக்கணும், சளிக்கெல்லாம் நல்லதுங்கிறதுனால தான் மிளகு போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் எவ்வளோ போட்டாலும் நல்லது தான் உடம்புக்கு, அதனால் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன்னு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன்னு போட்டு எல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெயை நல்லா நல்லா கடுகு ஜீரகம் வடகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு, அரைச்சாச்சு. மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சதை இந்த தாளிச்ச இதில் கொட்டி கொதிக்க விடலாம். மிக்சி ஜாரியும் அலசி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவு ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். கரைச்சி வச்சாச்சு, அதில் கரைச்சதை புளியே சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், கொதி வர சமயத்தில் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சதை காரம் உப்புலாம் உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகு ஒரு 2 ஸ்பூன்னு எக்ஸ்ட்ராவாக போடுறேன் நான். பெருங்காயத்தூள் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொதி வரட்டும். 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை அதில் உடச்சி ஊற்றுறதுக்காக பாருங்கள் கொதி வந்துருச்சு. சிம் பண்ணிவிட்டு அடுப்பை அந்த 4 முட்டையும் 4 பக்கமாக குழம்புல போட்டுக்கலாம். கிண்டக்கூடாது, முட்டை போட்டோன்னா கிண்டோன்னா உடஞ்சிரும். அப்படியே போட்டு சிம்மில் வச்சுட்டு போட்டோன்னா முட்டை உடையாது, நம்ம எப்படி முழுசாக போடுறோமோ அப்படியே இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், சிம்லேயே வச்சு கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுன்னு 4 முட்டையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தான் உள்ள மஞ்சள் கருவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விடலாம் 1-2 நிமிஷம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா சுண்டிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. முட்டை மிளகு குழம்பு சர்வ் பண்ணிட்டோம். டேஸ்டி, சளிக்கும் நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.